எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி ஏற்கனவே நான் கிளாஸில் எடுத்தது தான், என்னுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸில் எடுத்த ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அது என்னென்னா, சீக்ரெட் புத்தகம் என்ற ஒரு புத்தகத்தை உலகம் முழுவதும் எல்லோரும் வந்து பார்த்தீங்க. ஸோ அந்த புத்தகத்தை எப்படி, அது என்ன அந்த புத்தகத்தை, அந்த புத்தகம் வாழ்க்கை எல்லாரையும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிர்வலையில் வந்து மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க ஒரு பதிவு, ஒரு யோசனை நிறையா. என்னடா அதில் இருக்குது புத்தகம் அப்படின்னா, அதாவது ஒரு கேள்வி, நினச்சதெல்லாம் நடக்குமா? நினச்சதெல்லாம் நடக்குது. ரோண்டா பாயரன் என்ற ஒரு ஆத்தர், குட் ஆத்தர், அவங்க தான் வந்து அந்த புத்தகத்தை, சீக்ரெட் என்ற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு வந்த நிறையா, அதாவது தமிழில் வந்து மாயாஜால மேஜிக்னு ஒரு சீக்ரெட் அந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. அதுக்கு பிறகு நிறையா வேர்ல்ட் வைட் த பிக்கஸ்ட் ஆத்தர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கொலேஜ் பண்ணி நிறையா புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த சீக்ரெட் புத்தகம் உடைய அடிப்படை புத்தகம் எப்போ வந்துச்சு அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அது ஆங்கிலம் மட்டும் இல்லை, தெரியுங்களா, தமிழ்லேயும் அந்த புத்தகம் வந்திருக்கு. முடிஞ்சால் தேடி கண்டுபிடிங்க. ஆக்சுவலி அந்த புத்தகத்தை நான் வச்சுருந்தேன். ஒருவர் என்கிட்ட வந்து, என்கிட்ட ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது அந்த பிரிண்ட் அவுட் வச்சு காப்பி வச்சுருந்தேன், தூக்கிட்டு போயிட்டார். ஸோ அதனால் அதை நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ எடுத்து காமிக்க முடியல. பட் அது என்னன்னு சொல்கிறேன், 1910 டபிள்யூடி வாட்லஸ் அப்படின்ற ஒருவர் சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கார். நீ எதுவாக ஆசைப்படுகிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய். இதைத்தான் ஏற்கனவே நம்ம விவேகானந்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. சரி, ஓகே, இது வந்து 1910. 1913 ஒரு ஆத்தர், நம்முடைய தமிழ் ஆர்த்தர் ஒருவர் எழுதியிருக்காரு, ரகசிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது முடிஞ்சால் கொஞ்சம் தேடி பாருங்கள். பழைய புத்தகம் நிறையா அலசி பார்க்குறவங்க தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். அது பேர் ரகசிய சாஸ்திரம். ஆக்சுவலி அதில் ஒரு பாயிண்ட்டே வரும், லா ஆஃப் அட்ராக்ஷன்னு அதில் வந்து தமிழ்லேயே அது வந்து எழுதப்பட்டிருக்கும். ஆக்சுவலி அதில் அந்த ஆத்தர் பேர் தான் நான் மறந்துட்டேன், ஆனால் அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகத்துடைய பேர் ரகசிய சாஸ்திரம். வேறு எந்த பேரும் அதில் இருக்காது. ஒரு நார்மலாக அது அந்த ஆத்தர் பேர் ஆள ஆரம்பிக்கும் அந்த ஆத்தர் நேம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் சொல்கிறேன், 1913 அந்த புக்கு ரிலீஸ் ஆகிடுச்சிருக்கு. அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப சூப்பர்பான சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ரகசியம் என்றது என்ன, நம்ம ரகசிய சாஸ்திரம்னு என்ன, நம்முடைய மனதில் நினைப்பது தான் மனம் என்ற ஒரு விஷயம், மனம் என்றதுக்குள்ளே தான் ரகசியம் என்ற ஒரு விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் அடிப்படையாக ஆத்தர் வந்து ரொம்ப அழகாக எழுதுந்து, நம்ம தமிழ் ஆத்தரில் சும்மா அப்படியே பெடலை கைட்டிட்டு இருப்பார், ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் உண்மையாகவே. அந்த புக்கும் அந்த புத்தகம் இருந்தால் கொஞ்சம் தேடி பாருங்கள் எல்லாருமே. நிறையா அந்த நிறைய குரூப்ஸில் நிறைய பேர் இருப்பீங்க, புத்தகங்களை அலசக்கூடிய ஒரு தேடிட்டு இருப்பீங்க. அதில் ரகசிய சாஸ்திரம் முக்கியமாக, அது இயர் மட்டும் சொல்கிறேன், 1913 தான், வேறு எந்த இயரும் கிடையாது, 1416 கிடையாது, 13 இது மட்டும் எனக்கு தெரியும், நான் வெளிப்படுத்துகிறேன். ப்ளஸ் இப்போ ரகசிய சாஸ்திரம் என்ற ஒரு விஷயம், அதுலேயே லா ஆஃப் அட்ராக்ஷன் எழுதப்பட்டிருக்கோம், நான் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கோம், நான் படிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன். ப்ளஸ் அது கூட இந்த ஈர்ப்பு விதியை பற்றி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி. சரி, அவங்கள வந்து ரோண்டா பாயரனை வந்து ஐ திங்க் 2010 or 2012 நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ உலகத்தில் வந்து ஒரு நஷ்டங்கள், அதாவது நிலநடுக்கம், சுனாமி, பேரலைகள் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து இந்த டிசாஸ்டர்ஸ்லாம் வருது, இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா மனுஷங்க தான் காரணம், அவங்க நினச்சதுனால தான் அது அந்த சுனாமியே வந்துருச்சு அப்படின்னு பகிர்னு ஒரு போட போட்டாங்க ரோண்டா பாயரன். அதாவது இன்டர்வியூ எடுத்தது கேட்டு மறந்து போயிட்டார். அதாவது நம்ம நினைக்கிறதுனால தான் வந்து சுனாமி வருது. சரி, ஓகே, இருக்கட்டும்,
நினைக்கிறதுனால வந்து என்ன வருதான், நிலநடுக்கம் வருதான். நினைக்கிறதுனால தான் வந்து பூமி சூடாகுது. நினைக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது. சரி ஓகே, எழுந்துட்டு போட்டோம். சரி ஓகே, நினைக்கிறதுனால அதெல்லாம் நடக்குது. ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, ஒரு அழகான ஒரு கேள்வி. ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஆண் வந்து அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணுறான். அந்த குழந்தைக்கு நினச்சிதா இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ரேப் பண்ணுவான் என்னென்னு உணர்வா அந்த குழந்தைக்கு? இதுக்கு என்ன, இதுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியும். நினச்சதுனால தான் அந்த குழந்தைக்கு எப்படி நடந்துச்சான். நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து நினச்சதுனால தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டப்பு 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 நடந்துதா? ஒன்றுமே இல்லைல்ல. ஒரு சின்ன குழந்தை ஒரு இடத்துல வந்து இறந்து போகுது. அதை நான் அது நினச்சி தானா, ஏற்கனவே நினச்சி நான் மேலே ஊன் செத்து போயிடுவேன் அப்படின்னு நினச்சி அது விழுந்துதா? தெரியாது. இல்லை, அது கிடையாது. நினைக்கிறதுனால அதெல்லாம் ஏற்பட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இல்லவே இல்லை. மைண்ட் இஸ் அ நத்திங், மைண்ட் இஸ் நாட் அ பவர். அதாவது ஆழ்மனம் தான் ஆற்றல் வாய்ந்தது. ஸோ அது வந்து மைண்ட் 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 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரலாக நினைக்கிறது நினைக்கிறது அப்படின்னா நமக்கு நடக்குதா? அழகாக புத்தர் சொல், எண்ணங்கள் வந்து எண்ணங்களற்ற நிலையே உயர்ந்த நிலையை புத்தர் சொல்கிறாரு. ஸோ எண்ணங்களை வந்து அழிக்க தான் வந்து சொல்கிறாங்க தவிர, எண்ணங்களை உருவாக்கி எண்ணங்களுக்கு வந்து இதை கொடுத்தனா அது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்ன? அவங்களுடைய புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து விஞ்ஞானத்துக்கும் ரொம்ப முரண்பாடாக நிறையா விஷயங்கள்லாம் அவரோட புத்தகத்திலே நிறையா சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பிட்டிருக்கு. நீங்கள் புத்தகத்தை நல்லா படித்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரானை பற்றி ஒரு சில தப்பான ஒரு விரிவு நிலையில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் விஞ்ஞானத்துக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ப்ளஸ் அது கூட ஒரு கேள்வி, இந்த புத்தகம் தான் உண்மையான புத்தகம், இந்த புத்தகத்தை வந்து உண்மையாக சொல்லப்போனால் உலகத்தையே மாற்றிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் இந்த சீக்ரெட்டுன்ற ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஒரு மோகம். இதில் வேறு அது இலுமினாட்டி இது இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு ஒரு மோகம் வேறு. இட்ஸ் அ ஃபேக் புக் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொய். நினச்சா நடக்குமா அப்படின்னு கேட்டால் எதுவும் நடக்காது. நான் எதுவும் இப்போ பாருங்கள், நினச்சி நான் இப்போ செல்வந்தர் ஆகிடுவான், எனக்கு இது வந்துடும், அது வந்துடுமா? வரவே வராது. உழைச்சா மட்டும்தான் நமக்கு வரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை உண்மையாகவே சொல்லலை. நினச்சா வந்துடும், நினச்சா வந்துடும். மக்களுக்கு வந்து ஒரு ஆசை என்ற ஆசை எப்பவுமே என்னென்னா, ஒரு சுலபமான ஒரு ஆசை இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சுலபமான ஆசையை காட்டுறது தான் அந்த புத்தகம். சரி, எனக்கு டவுட்டு, சீக்ரெட் புத்தகம்னா சூப்பர் புக்கு இல்லை, அதுக்கு மேலே இன்னொரு புக்கு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக நான் வந்து ஒரு சீக்ரெட் புத்தகம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னா உண்மையாக அதுக்கப்புறம் இன்னொரு புக் எழுத மாட்டேன். ஏன்னா இதுதான் உலகத்தையே ஒரு ஷேக் பண்ணிடுச்சு, வேர்ல்டே ஒரு ஷேக் பண்ணிடுச்சு. மறுபடியும் இன்னொரு புக்கு, இன்னொரு சீக்ரெட் எதுக்கு அப்படின்னு எழுத மாட்டேன். ஆனால் இவங்க ஒரு புக்கு மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க, எழுதிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னொரு சீக்ரெட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் ஃபார் பிஸ்னஸ். அவங்க செய்தது வியாபார நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்க அதை செய்கிறாங்க. நம்ம வந்து அவங்க வியாபார நோக்கம் என்ற ஒரு விஷயத்தை மறந்து நம்ம செயல்பட்டுருக்கோம். ஸோ எல்லா விஷயமும் இதுதான் புத்தகம் என்பது. புத்தகம் என்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயம், அதை பார்க்கணும், அதிலே அடிமையாகக்கூடாது. அதுதான் புத்தகம் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு அவங்க கோணத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி தான் நடக்கும் கேட்டிங்கன்னா? இங்கே யாருக்கு சீக்கிரத்தில் எல்லாமே நடக்குது? பாதி பேர் நம்பிட்டு இருப்பாங்க இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. உண்மையாக 100% சொல்கிறேன், நடக்கவே நடக்காது. அதுக்கு 90% மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நடக்கவே இல்லைன்னு தான். 10% மக்கள் சொல்லுவாங்க நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனநிலையை பொறுத்து, ஒருத்தருடைய மனநிலை, மனநிலையினால் அது நடக்குது நினைக்கிற விஷயங்கள். ஒரு அது எல்லாமே நடக்குது பார்த்திங்கன்னா நடக்காது. நான் அம்பானி ஆகணும்னா அம்பானி ஆக முடியுமா? மனம் நம்பினால் மட்டும்தான் சாத்தியம். மனசு நம்பலை அப்படின்னா எந்த விஷயத்தையும் மனம் நம்பினா மட்டும்தான் நடக்கும். மனம் நம்பினா நடக்க நடக்காது. நினைச்சதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்னா சாத்தியம் இல்லாத ஒன்று தான் நான் சொல்ல முடியும். அதாவது நிலையற்ற தன்மை, அதை வந்து நிலை உள்ளதாக நம்ம நினச்சிக்கிறோம். அதை தான் விவேகானந்தர் எப்பயோ சொல்லிட்டார், நம்ம எதுவாக ஆக நினைக்கிறோம் நம்ம நினைக்கணும் அதுவாக மாறுவோம். அதுக்கு நம்ம காலம் நேரம் எல்லாம் இருக்குது, எல்லாம் அதுவாக அதுக்கு நம்ம உழைப்பு, அதுக்கு நம்ம கொடுக்குற விளைக்கிறையும் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு நம்ம முன்னாடி வந்து நின்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. இதுதான் வந்து ஒரு கசப்பான ஒரு எப்பவுமே உண்மை கசக்கத்தான் செய்யும். பொய் 100% இனிக்கும். நான் உண்மையை சொல்கிறேன்,
ஸோ சீக்ரெட் புத்தகம் என்பது அவங்க வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உருவாக்கிய அந்த வீடியோஸில் நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கள பற்றி வீடியோஸ்லாம் எடுத்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்குன்னு வேர்ல்டு வைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கம்பெனிக்காரங்களுக்கு பேமெண்ட் பண்ணி அவங்க தான் வந்து நெட்ஒர்க்கிங் மூலயமாவோ அதை வேர்ல்டு வைட் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆக்கி வேர்ல்டு வைட் வந்து பல மொழிகளில் உருவாக்கப்பட்டு வேர்ல்டு வைட் ரீச் ஆகுது. ஸோ இட்ஸ் ஃபார் ஆல் பிஸ்னஸ், அவ்வளோ தான், அந்த பர்பஸ்க்காக தான் உருவாக்கப்படுது. நம்ம என்ன பண்ணுறோம், சீக்ரெட் புத்தகம் தான் நான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். கிடையாது, சீக்ரெட் என்பது ஒரு ஜஸ்ட் பிஸ்னஸ்க்காக அவங்க பண்ணப்படுறது. அது மூலயமா தான் அவங்க வியாபாரங்கள்லாம் வந்து யுக்திகள் அவையா சீக்ரெட் புத்தகத்தை வாங்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகம் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் உண்மையாகவே. அதுதான் ஒரிஜினல் புத்தகம்னா அதுக்கு மாரி தேவையில்லை. இன்னைக்கு சீக்ரெட்ன்ற பேரில் இன்னும் பல பேர் புத்தகம், லா ஆஃப் அட்ராக்ஷன், பல பேர் புத்தகம் இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? ஈர்ப்பு விதி நினைக்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து தருமா? என்னை பொறுத்த வரைக்கும் தராது தான் நான் நினைக்கிறேன். அது சுத்த போய் இல்லை, உழைச்சா மட்டும்தான் தரும். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, காலைல எழுந்து, இப்போ நான் எழுந்து காலைல கடகடன்னு எழுந்து ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸுக்கு கிளம்பும்போதே ஒரு என்ன ஆகும், காலைல 10 மணிக்கு போனால் நமக்கு நல்லா தெரியும் காலையில் டிராஃபிக் இருக்குன்னு நல்லா தெரியும், ஜாம் ஆகும் நேச்சுரலாக, இதான் நடந்துகிட்ருக்கு ஆஃபீஸ் டைமுன்னு தெரியும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை காலைல 10 மணிக்கு யூஸ் பண்ணால் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலாக தான் ஆகும். அதே 12 மணிக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அப்போ காலியாக தான் இருக்கும், நீங்கள் ஈஸியாக போயிடலாம். இட்ஸ் இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ லிவ் இன் ரியாலிட்டி. ஸோ ஒரு தெரியாத ஒன்று, புரியாத ஒன்று, ஒரு விதமான ஒரு கற்பனையிலையோ கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு அதிலே இருந்துக்கிட்டு உண்மையாக பைத்தியக்கார்த்தனமான ஒரு விஷயம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். தெளிவாக ஞானிகள் மகான்கள் எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த சீக்ரெட்லாம் அவங்ககிட்ட காமிச்சு சீப்பான்னுருவாங்க. உண்மையாகவே ஒரு குருமார்கள்லாம் இருந்து போய் சீக்ரெட் நினச்ச விஷயங்கள் நடக்குமா, அதெல்லாம் பண்ண நடக்குமா அப்படின்னு தச்சிப்போம் அப்படின்னு தட்டி விட்ருவாங்க. உண்மையாகவே உண்மையாக அதெல்லாம் நடக்குமா பதில் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது. உங்கள் நீங்கள் நம்பிட்டே இருக்க வேண்டிதான் கடைசி வரைக்கும். ஆனால் உண்மையை ஒருபோதும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே இருக்கும். அது எப்பவுமே சத்தியம் என்பது அதை யாரும் நம்பி நடக்கணும், நம்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவாக நடந்தே தீரும், அது நடந்தே தீரும், அது ஒன்று தான் அதுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஸோ சீக்ரெட் என்பது நீங்கள் மட்டும்தான், உங்கள் மனம்தான். உங்கள் மனதை மட்டும் நீங்கள் நம்பினா போதும், வேறு எதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பிலீவ் யோர் செல்ஃப். உங்கள் ஆட்டிடியூடை பிலீவ் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை தரத்தை நம்புங்க, உங்களை மட்டும் நம்புங்க. விவேகானந்தர் அழகாக சொல்லுவார், பிலீவ் ஃபஸ்ட், யூ பிலீவ் அண்ட் தென் காட். ஃபஸ்ட்டு ஒன்னை நம்பு, அதுக்கு பிறகு நீ வந்து கடவுளை கூட அப்புறம் நம்பலாம். கடவுள் மேல் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் கூட தயவுசெய்து கடவுள் நம்ம நம்பிக்கை கூட குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் குறைச்சிட்டு உங்கள் மேலே வைங்க. செகண்ட் ஆஃப் கடவுள் மேலே வைங்க, கடவுள் மேலே ரெண்டாவது நம்பிக்கை வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கடவுள் நீங்கள் தான், ரெண்டாவது தான் அவர் ஹெல்ப்புக்கு ஏதாவது ஒரு உதவத்துக்கு நம்மளை கண்ணை மூடி நிற்க காட்டில் விட்ட மாதிரி அந்த நேரத்தில் இருக்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் இதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புத்தகம் ஒரு நம்பிக்கையை நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் அது ஒரு வியாபாரத்துக்காக தான் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, வேறு என்னும் கிடையாது. நினைக்கிற விஷயங்கள் நடந்துருமா? எல்லாருக்கும் நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க. ஸோ ஒரு கசப்பான உண்மை எப்பவுமே கசக்கத்தான் செய்யும், உண்மை இது தான். ஸோ அதனால் தயவுசெய்து வந்து நினைக்கிற விஷயங்கள் நடக்குமா கேட்டிங்கன்னா உண்மையாக நடக்காது. ஸோ எது நடக்கணும் அப்படின்னா மனம்தான் அதுக்கு ஆணித்தரமான விஷயம். உங்கள் மனம் அமைதி நிலையில் இருக்கும்போது, மனம் எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நினைக்கிற விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் உண்மையாக. ஸோ புத்தர் வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் நினைக்கிறத விட அவர் எதெல்லாம் நடக்கணும்னு முடிவெடுத்தாரோ அந்த செயல்கள் அனைத்தையும் அவர் செய்து முடித்தும் விட்டார், வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார். ஸோ கற்பனையாக வந்து ஒரு பைத்தியக்கத்தனமாக இருக்காதீங்க. இப்போ கற்பனையாக நானும் என் வாழ்க்கையில் நிறைய கற்பனையாகவே இதுதான் கற்பனையாக இருந்துச்சு, அதையே நோண்டி நோண்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஸோ லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ணால் ஒரு சின்ன ஒரு அதுக்குன்னு ஒரு கார்டை போட்டு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வாழ போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்கள் சீக்ரெட். நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க, நினைக்கிற விஷயங்கள் அதை நம்பணும்னு அவசியம் இல்லை, அதை கற்பனை பண்ணி விஷுவலைஸ்லேயே ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரியாலிட்டியில் இருந்தீங்கன்னா அது எல்லாமே நடந்தே தீரும். நீங்கள் ரியாலிட்டியில் இல்லை அப்படின்னா, கற்பனையிலையோ அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒன்றுமே இல்லை, நோ யூஸ். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த
எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இதுதான். நான் வந்து அந்த புத்தகத்தை பார்த்து வியந்து போயிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். ஸோ படித்து பார்த்து நிறையா தப்பு தப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ஸ் ஆல் அல்லா, ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து எனக்கு எதுவும் நடக்கலை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எதுக்கும் நடக்கலை. எக்ஸாம்பிள் மட்டும் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பைத்தியகார்த்தனமாக வந்து ஒரு நம்பிக்கை அந்த சீக்கிரம் புத்தகத்தை பார்த்துட்டு, எனக்கு வந்து என்கிட்ட அதுக்குரிய வாழ்க்கையும் இல்லை எதுவுமே இல்லை, ஆனால் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு கற்பனை பண்ணுறா எனக்கு பிஎம்டபிள்யூ கச்சுரண்டா காரு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டு பைக்கில் போய் உட்காந்து 50 ரூபா பெட்ரோலை போட்டுன்னு போய் உட்காந்துன்னு செக்கெலாம் என கூட கரம் வந்து செக்கெல்லாம் கொடுத்தான் போய் சும்மா ஏதாவது ஒரு கற்பனை மன வியாதி மாதிரி ஆகிடுது. கற்பனையிலே இருந்து இதெல்லாம் கொடுத்து நடந்துடும் நடந்துடும். இன்றைக்கி என் கூட அந்த 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 நபர் அந்த செக்கு கொடுத்த நபர் ஒரு சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் சைக்கிளில் தான் வந்து வாழ்க்கையை ஒரு கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நினச்சவன். ஸோ அது கற்பனையிலவே வந்து தயவு செய்து இருக்காதீங்க. ரொம்ப கற்பனை இருக்கிறது தான், கற்பனையில் இருக்கிறது நல்லது, கற்பனை கண்டா ரொம்ப நல்லது. ஆனால் அந்த கற்பனை உங்களை தூங்க விடக்கூடாது. அது அதுக்கு நீங்கள் உழைப்பை செலுத்தினா மட்டும்தான் அந்த கற்பனை உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த விஷுவலைஸ் உங்களை தூங்க விடக்கூடாது. அதுக்கு நீங்கள் உழைப்பை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அதுவாக நீ மாறுவாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் மட்டும்தான் உண்மை. ஆனால் அதுக்குரிய 100% உழைப்பை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அது நடந்தே தீரும். நினச்ச உடனே புஸ்க்குன்னு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% நடக்கவே நடக்காது. உழைப்பை தாருங்கள், உயர்வு உங்கள் பக்கத்தில். நன்றி.